பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கும் தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர். தமிழ்நாட்டில் இருக்கிற நெல்லை தொகுதியில் தேர்தல் நடைபெறுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இப்போ கிளம்பியிருக்கு. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, நெல்லை தொகுதியில் நெல்லை மக்களவை தொகுதியில் பாஜக சார்பாக போட்டிடுற நயினா நாகேந்திரனுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட இருந்து கிட்டத்தட்ட 3,99,00,000 அதாவது 4 கோடிக்கு 1,00,000 கம்மியாக வந்து பணம் வந்து பிடிக்கப்பட்டிருக்கு. இதனால் வந்து பெரிய அளவில் இந்த பிரச்சனை கிளம்பியிருக்கு. இதனால் அந்த தொகுதியில் வந்து தேர்தல் நடைபெறுமா அல்லது தள்ளி வைக்கப்பட இருக்குதா அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு. அதாவது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, நெல்லை எக்ஸ்பிரஸ், அதாவது சென்னையிலேருந்து நெல்லை போயிட்டு இருந்த எக்ஸ்பிரஸில் 3 பேர் வந்து பிடிச்சிருக்கிறாங்க. அந்த 3 பேர் பிடிக்கப்பட்ட இடம் அப்படின்னு பார்த்தோன்னா தாம்பரம். இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க சூட்கேஸ், ஒரு 2 சூட்கேஸில் துணி வச்சு துணிக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 3,99,00,000 பணத்தை வந்து கடத்திட்டு வந்திருக்கிறாங்க. இப்போது இந்த தேர்தல் கால விதிகள் வந்து அமலாயிடுச்சு அப்படின்னாலே வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே வந்து கையில் ரொக்கமாக பணம் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படி ஏதாவது எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக எல்லா செக் போஸ்ட்லேயுமே வந்து போலீஸ் வந்து பிடிப்பாங்க, தேர்தல் பறக்கும் படையுமே இருப்பாங்க. நம்ம வந்து அவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னாலுமே வந்து அவங்ககிட்ட நம்ம ஒரு உரிய ரசீது இருந்தால் காட்டலாம், இந்த மாதிரி இதுக்காக இந்த பணம் கொண்டு போகிறோம் அப்படிங்கிற ரீசனபிள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பணத்தை கொடுப்பாங்க, இல்லைனா வந்து அந்த பணத்தை பறிமுதல் பண்ணிடுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி காரில் போனால் பிடிச்சிருவாங்கன்னு பண்ணிவிட்டு ட்ரெயினில் போயிருக்காங்க. இந்த பணத்தை சூட்கேஸில் துணிக்குள்ளே ஒடிச்சு வச்சு கரெக்டாக அதையுமே வந்து தாம்பரத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸில் வந்து பிடிச்சிட்டாங்க. போலீஸும் தேர்தல் பறக்கும்படியும் பிடிச்சி இதை பற்றி விசாரிச்சிருக்கிறாங்க. ஆனால் இவங்க எதுக்காக இவ்வளோ பணம் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு ரீசனே வந்து சரியான ரீசனாக இல்லை. அதனால் அந்த பணத்தை வந்து பறிமுதல் பண்ணிட்டாங்க. இதில் விசாரணையில் தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க கொண்டு இந்த பணத்தை கொண்டு போன 3 பேருமே வந்து நயினா நாகேந்திரன், பாஜக சார்பாக நெல்லை மக்களவை தொகுதியில் போட்டியிடுற நயினா நாகேந்திரனுக்கு தொடர்புடையவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவருடைய பணியாளர்கள் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. இவங்க ஹோட்டல் ப்ளூ டைமண்ட் அப்படிங்கிற சென்னையில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த ஹோட்டல் வந்து இவருக்கு சொந்தமான ஹோட்டல். இது பற்றி பார்த்தோம் அப்படின்னா அவரிடமே வந்து கேட்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரி உங்கள் பணியாட்கள் உங்களுடைய இந்த பணத்தை வந்து கொண்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கப்பட்டதுக்கு நயினா நாகேந்திரன் சொன்ன பதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு இந்த விஷயம் பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தை திமுகவே வச்சுட்டு இவங்களே வந்து ஒரு ட்ராமா பண்ணுறாங்களா அப்படிங்கிற இதுமே வந்து ஒரு கேள்வி எழுப்புறாரு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பணியாட்கள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ஆனால் இதெல்லாம் வந்து எனக்கு யார் யார் பணியாளர்கள் எதுவுமே வந்து தெரியாது, இந்த விஷயம் நடந்ததே வந்து எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த பணத்துக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் பணத்தை கொண்டு வந்ததில் பிடிபட்டவரில் ஒருத்தர் பேர் வந்து சதீஷ். அவருக்கு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து நயினா நாகேந்திரனிட பணியாற்றவர் தான். அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட பாஜக அடையாள அட்டையுமே இருக்குது அப்படிங்க, பாஜக உறுப்பினர் அடையாள அட்டையுமே இருக்குது அப்படிங்கிறதுமே வந்து ஒரு கூடுதல் தகவலாக இதில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவங்கள்லாம் நடந்த பிறகு நயினா நாகேந்திரனுக்கு சொந்தமான பல இடங்களில் சென்னையில் வந்து விசாரணையுமே வந்து நடத்தப்பட்டிருக்கு, ரைடு போயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுமே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இது தொடர்பாக வந்து தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அவருமே வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்த பணத்தை கொண்டு போய் வருமான வரித்துறையிட்ட நாங்கள் கொடுத்துட்டோம், அவங்க இனி என்ன விசாரணை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தா அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இது மாதிரி பலமுறை நடந்திருக்கு. வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்கிறதுக்கு இந்த மாதிரி பணம் கொண்டு போகிறாங்க அப்படின்னா தேர்தல் வந்து அந்த தொகுதியில் ரத்து செய்யப்படும். 2019 வேலூர் தொகுதியில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ வேலூர் தொகுதி தேர்தல் வந்து மக்களவை தேர்தல் வந்து ரத்து செய்யப்பட்டு பின்னாடி தான் நடத்தப்பட்டது. அதே போல இப்போ திருநெல்வேலி தொகுதிக்கும் இந்த மாதிரியான ஒரு சிக்கல் வந்திருக்கிறதால இந்த பணம் தொடர்பான விசாரணைகள் என்ன காரணத்துக்காக இந்த பணம் வந்து கொண்டு போகப்பட்டது, எதற்காக வந்து மறைச்சு கொண்டு போனாங்க, இது உண்மையிலே பணப்பட்டுவாடா செய்கிறதுக்காக வந்து கொண்டு போகப்பட்டதா அப்படிங்கிற விசாரணை நடத்தப்படுது. இந்த விசாரணையோட முடிவில் தெரிய வரும் இந்த தேர்தல் திருநெல்வேலியில் மக்களவை தேர்தல் வந்து நடக்குமா இல்லை அது பின்னாடி தள்ளி வைக்கப்படுமா அப்படிங்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கும் தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர்கள்.